அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கிலா சிவகுமார். இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் அண்ட் அந்த பவுல்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் பண்ண ரெசிபீஸ்லாம் வந்துட்டு இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் வரும், பாருங்கள் மறக்காமல். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்டாரக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். விஸ்டாரக்கு அப்படின்னா அது வந்து ஒரு தெலுங்கு நேம். தமிழில் என்ன அப்படின்னா விஸ்டார் அப்படின்னா வந்து தாலின்னு அர்த்தமாக, நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் செய்வோம் இல்லையா, தாலி அப்படின்னு அர்த்தமாக. ஆக்கு அப்படின்னா இலைன்னு அர்த்தம். ஸோ வந்து விஸ்டாரக்கு அப்படின்னா வந்து நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி, ஒரு இலையில் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவிலேருந்து நமக்கு வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி வந்திருக்கு. மண்டலா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மண்டலா அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயிலேருந்து எல்லாருமே வந்து ஃபீமேல், எல்லாருமே ஃபீமேல் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி அது. ஸோ அவங்க தான் இது எல்லாமே தயாரிக்கிறாங்க. இலையில் வந்து இந்த மாதிரி தச்சு அழகாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இலையை வந்து நல்லா கூழாக்கி அதில் ஸ்பூன் அந்த மாதிரி ஐட்டங்களுமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து அமைச்சிருக்காங்க ரிவ்யூக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பிளேட் பார்த்திங்கன்னா நல்ல மொத்தமாக இருக்குது, மொத்தமாக இருக்க. பின்பக்கம் பார்த்திங்கன்னா அட்டை கொடுத்துருக்காங்க, அட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இலை இருக்குது, லீக் ஆகலை. நான் வச்சு பார்த்துட்டேன், டிஷ்ஷெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். இந்த இலை வந்து எந்த மரத்துலேருந்து வருது அப்படின்னா முருக்கன், இல்லை அதை வந்து புரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மரத்துலேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நமக்கு பண்ணித்தராங்க. இவங்க வந்து தெலுங்கானாவில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக கார்டனே வச்சு அவங்களே இந்த மரத்தெல்லாம் வளர்த்து அதிலேருந்து பண்ணுற ப்ராடக்ட் தான் இது. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி டயபெட்டிக் அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து அவங்களோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த இலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், 90 நாட்களில் வந்து இது மக்கி போயிடும். அது ரொம்ப 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 நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நம்ம மண்ணில் போட்டதுக்கப்புறம் 90 நாளில் வந்து இது அழிஞ்சிரும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதோட பேக்கேஜ் பற்றி சொல்லியிருந்தேன். ஈச் பேக்கில் வந்து 25 பீசஸ் கொடுக்குறாங்க. சூப் அண்ட் டெசர்ட் பவுல்ஸில் வந்து 4.5 இன்ச்சஸ் அண்ட் 6 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பவுல் இருக்குது. 4.5 இன்ச்சஸ் வந்து 55 ரூபாய், 6 இன்ச்சஸ் வந்து 75 ரூபாய் வருது. பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டில் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது, 8 இன்ச்சு, 7 இன்ச் அண்ட் அதுக்கப்புறம் 6 இன்ச், இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தான் இமேஜாக உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். டின்னர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 13 இன்ச்சஸ் இருக்குது, 12 அண்ட் 11 இன்ச்சஸ் இருக்குது. உட்டன் ஸ்பூனில் வந்து 100 பீசஸ் இருக்கும், அதோட ரேட் வந்து 190 ருபி. அதுக்கப்புறம் இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்துட்டு இந்த நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஷ்யூவோ இல்லை துணியோ வச்சு நல்லா வைப் பண்ணிடுங்க, நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மக்கும் குப்பையில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா 90 நாட்களில் வந்து இது வந்து சிதைக்கப்பட்டுரும். ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி நமக்கு அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு பவுல், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் இருக்குது. இதில் வந்து அவங்களோட ப்ராடக்டோட கைடுமே நமக்கு கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரேட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் பவுல், 25 இருக்குது இதில். அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ் பவுல், இதுலேயும் 25 இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 12 இன்ச்சஸ் பிளேட் இது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், எப்படிலாம் பண்ண போகிறோம்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 சப்பாத்தி வர மாதிரி கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அது மேலே எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு பிஃபோர் சப்பாத்தி போடுறேன் அப்படின்னா பிஃபோர் ஒரு 1 ஹவர் முன்னாடியே மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருவேன். ஸோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம. இப்போது ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக கடாயை நல்லா காய வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். நான் சைடில் என்ன பண்ணேன் அப்படின்னா சாதத்தை ஆல்ரெடி வேக வச்சு தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து ஆற வச்சிட்டேன். ஆற வைக்கும்போது நீங்கள் அதில் உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெயோ இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்தேன். ஸோ நெய் சேர்த்து லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டு ஒரு தட்டில் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம்.
இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறது கிடையாது, லாஸ்ட்டாக ரைஸில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, அந்த நெய்லேயே வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கூட இருந்தால் பிடிக்கும், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை, இல்லைனா வந்து கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை வந்து இதில் போட்டு நல்லா கிளறிடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை வந்து நல்லா கட் பண்ணி அது மேலே இந்த மாதிரி தூவிக்கலாம். அந்த நெய் வாசனையில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் கொத்தமல்லிலாம் சேர்ந்து செம்மையான ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையுமே நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஜீரா ரைஸ். அடுத்தது அதே பேன்லேயும் வந்து சுண்டல் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான், இருந்தாலும் என்ன எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்பேன், தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய். அது கூட பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா ரெண்டே ரெண்டு பூண்டு தட்டி போடுவேன் அதில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னா உப்பு போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் இந்த சுண்டல், அதையும் அதில் போட்டு நல்லா பிரட்டி விட வேண்டியதான். ஒரு சிலர் வந்து இதில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போடுவாங்க, அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும், பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ திருவுன தேங்காய் வந்து அப்படியே அது மேலே தூவிட்டு நல்லா கேரி விட்டு இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான சுண்டலாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே கிளறிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து கடாய் பண்ணி முடிச்சிட்டேன், அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கஸ்தூரி மெத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் முடிஞ்சிருச்சு. இந்த கடாய் பண்ணி ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி. சப்பாத்தி வந்து ஒரு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து நெய் யூஸ் பண்ணுவேன், ஒரு சில டைம் வந்து பட்டர் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி, எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். வந்து பன்னீர் பெப்பர் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நெய் நல்லா கடையில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பன்னீர் கட் பண்ணி அதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சுருவேன். நான் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 4 மணியை போல் அஜுக்கு வந்து இந்த ஸ்டார்டர் செஞ்சு கொடுப்பேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 இயர் பேபிக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னா இது கொடுக்கலாம், ஏன்னா வந்து பெப்பர் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஈவினிங் நம்ம 7:30 டின்னர் கொடுத்துருவோம் இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா பசிக்கவும் செய்யும். நம்ம வேறு கடையில் வாங்கி கொடுக்கறது நொறுக்கு தீனியெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஹெல்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு பரட்டி விட்டு 4 பக்கமும் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். முக்கியமாக
முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா தான் சாஃப்டாக இருக்கும். மோர் தென் 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா வந்து பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அதனால் பன்னீர் குக் பண்ணும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு எல்லா பக்கமும் வேக விடுங்க. முக்கியமாக ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும், அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்காக வந்து ரவா கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒரு பெரிய டிஷ்ஷாக ட்ரை பண்ணலான்னு யோசித்தேன், பட் வந்து டைம் இல்லை, அஜ்ஜும் முடிச்சிட்டான். சரி டக்குன்னு குவிக்காக முடிக்கிறது வந்து நமக்கு கேசரி தான், அதனால் ஓகே ரவா கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து செஞ்சதெல்லாம் அழகாக அந்த பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நான் பிளேட்டை வந்து நல்லா தொடச்சிட்டேன், தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஜீரா ரைஸ் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அப்புறமா சப்பாத்தி, சப்பாத்தி மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் வச்சுக்கலாம். எனக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா இல்லை கடாய் பன்னீர் மாதிரி எந்த சைட் டிஷ் பண்ணாலும் சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் பட்டர் தொட்டுட்டு சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே லைட்டாக பட்டர் வந்து சப்பாத்தியில் தடவிட்டு அப்புறம் சாப்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் வச்சிட்ருக்கோம் நம்ம. அதுக்கப்புறமா சுண்டல் வச்சிடலாம். ஆல்ரெடி கேசரி எடுத்து வச்சிட்டேன், அப்புறம் குக்கும்பரும் வந்து நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் வந்து நம்ம இந்த மாதிரி தூவிக்கலாம், கூடவே கொஞ்சம் சால்ட்டும் தூவிக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா தேங்காய் பால் ரசம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால் ரசம், எப்போவுமே மேக்ஸிமம் வந்து அதை தான் வைப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம், அஜ்ஜுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் பெப்பர் கீ ரோஸ்ட் அது எடுத்து வச்சாச்சு நம்ம. லாஸ்ட்டாக ரைத்தா, இது வெறும் ஆனியன் ரைத்தா தான், குக்கும்பர் போடலை. எனக்கு குக்கும்பர் போட்டால் ரைத்தா அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஆனியன் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் அப்புறம் வந்து கர்ட் சால்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே பெருசாக போட மாட்டேன். ஸோ இப்போ நம்மளோட மீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். வந்து சாலடோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து நல்லா பெப்பர்லாம் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது. பெப்பர் அண்ட் சால்ட் போட்டிருக்கேன், ஸோ சாப்பிடும்போது நல்லா இருக்குங்கிறனால. நல்லா நம்ம கடாய் பன்னீர் எடுத்து வச்சு ஜீரா ரைஸ் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் இந்த கடாய் பன்னீர் கூடவே வந்து கொஞ்சம் இப்படி ரைத்தா
இந்த சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தி பிச்சு லைட்டாக அந்த பட்டர் அப்படி தொட்டுக்கலாம், லைட்டாக அந்த பட்டர் தொட்டுட்டு அப்படியே இந்த எடுத்து பன்னீர் கீ பெப்பர் ரோஸ்ட். வெப்சைட் லிங்க் அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் கூட டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கூட ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.